இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டம் போட்டிருக்கேன், லெஃப்ட் சைடில் பெரிய வட்டம். இந்த பெரிய வட்டத்தில் அச்சலம் மௌனம், அதுதான் நம்மளுடைய சொரூபம், ஆழ்ந்த உறக்கம். அதுக்குள்ளே உணர்ச்சி மயமாக இருக்கிற புத்தி இது. இது இந்த நானின் பழைய அனுபவித்தவர்கள்னு போட்டு ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் இந்த லெஃப்ட் சைடில் அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே. அப்புறம் ரைட் சைடில் நானின் பழைய நினைப்பவர்கள் அப்படின்னு எல்லாமே பழசுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க உங்கள் எண்ண ஓட்டங்களுக்கு, உணர்ச்சிகளுக்கே உணர்ச்சி வசப்படாதீங்க, தைரியமாக விடலாம். அதெல்லாம் ஃபுல் ப்ரூஃப் விஞ்ஞானம் நம்ம சொல்கிறது. ஐஎஸ்ஐ சீல் போடணுன்னா ஐஎஸ்ஐ சீல் போட்டு கொடுத்துட்றேன் நான், இதுக்கு மேலே ஆன்மீகமே கிடையாது. ஸோ நானின் பழைய அனுபவித்தவர்கள் எங்கே இருக்காங்க, எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தியில். இதுதான் தேகலோக சாஸ்திர வாசனையை வயாமல் உள்ளு நம்ம 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 இருக்குங்க எல்லா அறிவு சக்திங்க. அங்கே இருக்கும்போது அதுக்கு இல்லைங்க, ஆனால் உள்ள உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கு, உயிரை வச்சுக்கிட்டு இருக்கு, உலகத்தை விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்கு, எண்ண ஓட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் சுவாசிக்கிற காற்றை வச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் பஞ்சபூதங்கள்லாம் இது இதுக்குள்ளே தான் பேக்குடு. அந்த உறக்க மாதிரி இருக்கிற அச்சல மௌனத்தில் பேக்குடுங்க. அதை தான் இந்த சிவசூத்திரங்களில் ஒரு சூத்திரம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் சூத்திரம் 6, 7, 8, 9, 10 அஞ்சு சூத்திரம் எடுத்துட்டேன். இதெல்லாம் குட்டி குட்டி தான், எல்லாம் ஸ்டேட்ஸ் தான். அதில் வந்து அப்புறம் இது வந்து புத்தி, இது வந்து நானின் பழைய நினைப்பவர்கள்னு போட்டு, இது வந்து ஆக்சுவலாக என்ன, இது வந்து மனம், சரிங்களா? இது வந்து மனம், மனத்தில் தான் எண்ண ஓட்டங்கள், நினைப்பவர்கள். அட, உணர்ச்சி வசப்படுறவனே உண்மை இல்லை என்னும்போது அதுக்கு எண்ணத்தை வேற கோத்து, ஒரு ஒரு எண்ணம் அப்புறம் விட்டால் ஒரு கேப்பு, அப்புறம் ஒரு எண்ணம், அப்புறம் திருப்பி ஒரு கேப்பு, அப்புறம் ஒரு எண்ணம், அதே மாதிரி உணர்ச்சி ஒரு எண்ணம், ஒரு உணர்ச்சி கேப்பு, திருப்பி இன்னொரு உணர்ச்சி. இது வந்து புள்ளி 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 புள்ளியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கு, எல்லா இடத்துலையும் நடக்குது, பிரபஞ்ச மனத்தில் நடக்குது. நீங்கள் வந்து எப்பப்பாரு நான்ல வந்து உங்களுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஆக்கி உங்கள் மனமாக மாற்றிக்கிறீங்க, உங்கள் உணர்ச்சியாக மாற்றிக்கிறீங்க, அங்கே தான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் பிரச்சனை. எனக்கு இது ரொம்ப பிரச்சனைப்பா, இதுக்கு எனக்கு வந்து சொல்ல முடியாதுப்பா, செய்ய முடியாதுப்பா, நான் ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா, என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கப்பா அப்படின்னா, என்ன தொந்தரவு பண்ணுறாங்கன்ற அந்த உணர்ச்சி, அதை தவிர்க்கிறது, அதுக்கு பயப்படுறது, எல்லாம் நான் இசை கொண்டு பயங்க. பயத்தினாலே இவங்க எல்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆழ்ந்த உறக்கத்தில். அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்தில் அடங்கி இருக்கிறவங்க நான்ன்ற ஒட்டு மொத்தமாக இங்கே ஒவ்வொருத்தரையும் மனுஷங்களாக போட்டிருக்கேன் பாருங்கள், ஒவ்வொரு உணர்ச்சியும் கூட்டம் கூட்டமாக இருக்குது. இது ஒரு ஒரே ஒரு ஆளுக்குள்ள நடக்கிறது, புரியுதா? அவருடைய பழைய அனுபவித்தவர், பழைய அனுபவித்தவள், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த உணர்ச்சி என்ன ஆகுது, உடனே நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இப்போ ஃப்ரெஷ் மாதிரி நினைச்சிக்குது. ஏன் ஃப்ரெஷ் மாதிரி நினைக்குதுன்னா, உடம்பு வயாமல் வந்து நடுவில் வந்து நம்ம இப்போ தானே போகிறோம் ஃபர்ஸ்ட் டைமு அங்கே அப்படின்லாம் நினைக்க வைக்குது. இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் விருது வாங்குறோம், நீ எவ்வளவோ விருது வாங்கிட்டப்பா, உடம்பு உடம்பா இருந்து ஏகப்பட்ட பட்டங்கள் வாங்கிட்ட, பதவிகள் வாங்கிட்ட, பணம் சம்பாதிச்சுட்ட, பணத்தை கோட்டையும் விட்டுருக்க, அவமதிப்பையும் பெற்றிருக்க, பதவிகள் எல்லாம் இழந்திருக்க, எல்லாம் நடந்திருக்குப்பா. எல்லாம் ஏன் நடந்ததுன்னா, நீ வச்சு உன்னுடைய நானே உன்னை வச்சு செய்யுதுன்றதுதான் ரமண மகரிஷியோட கண்டுபிடிப்பு. நம்ம ஒவ்வொருத்தரையும் எதிரி வெளியில இல்லை, எதிரி மாத்திரம் இல்லை, நண்பனு சந்தோஷப்படுத்துபவன் எல்லாருமே பொய்கூட்டங்கள், நானே பொய்கூட்டம் தான், நானே முதல் மூலமா நம்ம கிட்ட ஆபரேட் பண்ற மெயின் சுவிட்ச குறுக வேண்டிய அவசியமே இல்லைங்க, அப்படி இருக்கு. சோ உள்ளுக்குள்ள ஆழ்ந்த உறக்கத்துல அச்சலம் மௌனமா இருந்தது, விழிக்கும் பொழுது இந்த நானின் பழைய அனுபவித்தவர்கள் புத்தி ரூபமாக விழித்த பிறகும் உள்ளுக்குள்ள ஆபரேட் பண்றவங்க அப்படியே உள்ளுக்குள்ள எண்ண ஓட்டங்களாகவும் பழைய நினைப்பவர்களும் மறப்பவர்களும் ஓயாம உற்பத்தியாகி அவங்க அப்படியே உலகத்தை வெளில கொண்டு வராங்க நனவு நிலையாக. உள்ள இல்லாமல் வெளியில இருக்க முடியாது, இதுதான் நம்மளுடைய இந்தியாவினுடைய மெய்ஞானம், நீதி எல்லாம் பொய்ஞானம். ஆனா நம்மளுக்கு இப்பெல்லாம் வேட்க என்ன, அங்க இருக்கிறவங்க மாதிரி ஆகணும், அங்க இருக்கிறவங்க மாதிரி அப்படி படிக்கணும், இப்படி படிக்கிற நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மை ஞானம். வென்ற நீ யார், தோற்ற நீ யார், துக்கப்படுகின்ற நீ யார், இதெல்லாம் நம்மளுடைய மெய்ஞானம் தான் பதில் சொல்லும். அங்க வெள்ள வைக்கும் தோத்து போனா வெள்ள வச்சு மகிழ வைக்கும், ஆட்டம் போட வைக்கும், அகதியை பெருக்கும், அதுக்கு வழி சொல்லாது. திருப்பி அடுத்தது தோல்வி வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்புறம் என்ன ரூல் புக் போட்டுரும், வெற்றி வந்தா ரொம்ப குதிக்காத, தோல்வி வந்தா தோண்டு போயிடாது, இப்படி எல்லாம் ரூல் புக் போட்டுக்கிட்டு ஆட ஃபர்ஸ்ட் நானே யாருன்னு சொல்லுப்பா, அது சொல்லாது, சொல்லவே சொல்லாது. வெளியில் இல்லை இந்த ஞானம், நாமே ஞானி,
எங்க ஆழ்ந்த உறவுத்தவர். இப்ப பரம அஞ்ஞானி, பரம தரித்திரம், ஏழையோ ஏழை, குட்டி குட்டி உணர்ச்சிகளாம் சீரியஸா ஏகப்பட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு சும்மா நீங்க நம்ம சத்சங்கம் ஒண்ணும் சும்மா கேட்டுட்டு அதுல அப்படியே ஆட்படுங்களேன். மௌனம் எப்பேற்பட்ட மௌனம், அது சக்தியா? வேற எங்க போய் எங்கேயா போய் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி தியானத்தை சொல்லி கடவுளை காமிக்கிறேன்னு சொல்றதும் அதை காமிக்கிறேன்னு சொல்றதும் உலகத்துக்கு உழைக்கிறதும் அதை உழைக்கிற உலகத்துக்கு உழைக்கிற நீ யாருப்பா? எல்லாருக்கும் தெரிய வேண்டியது இவன் ஏமன். அததான் காலங்காலமா சிவசூத்திரங்கள்ல இருந்து எல்லா சைவ ஆகமங்கள்ல இருந்து எல்லா விதமான உணர்ந்தவர்களுடைய வார்த்தைகள் அதுல இருந்து இப்ப ஒண்ணு பார்ப்போம். இந்த அஞ்சையும் பார்ப்போம், ஷார்ட்டா பார்ப்போம். என்ன நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு நேரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆறாவது சூத்திரம், சிவசூத்திரத்துல ஆறாவது சூத்திரம், சக்தி சக்கர சந்தானே விஸ்வசம்ஹாரஹ. சக்தி சக்கர சந்தானே விஸ்வசம்ஹாரஹ. எங்க அதாவது சந்தானம்னா வந்து எல்லாம் ஒடுங்குற இடம், சக்திகள் அனைத்தும் ஒடுங்கும் இடம் என்ன? ஆழ்ந்த உறக்கம். சிவம் சொல்லுங்க, பரமசிவம் சொல்லுங்க, சிவமா இருக்கிறது வந்து நிலை வந்து ஆழ்ந்த உறக்கம். விஸ்வமே சம்ஹாரம் செய்யப்படுகிறது. உங்களுடைய ஆழ்ந்த உறக்க நிலை வந்து திருப்பி வந்து சோ அங்கதான் எல்லா சக்திகளாம் ஒடுங்கிருக்கா, எழுந்த உடனே பாரு சும்மா ஒரு ஒரு 10 கிலோ சக்தியை எடுத்துக்கிட்டு வெளில வரேன் பாரு, மனசக்திய புத்தி சக்திய அப்படின்னு கிளம்பினீங்கன்னா வச்சு பண்ணிடும், கையாளப்படவே கூடாது. ஏன்னா நீங்க தொட்டீங்கன்னா வராது. உங்க புத்தி பார்வையால எழுந்துக்கும் போதே கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கிந்தேனே ஏகப்பட்ட சக்தி இருக்காமே ஒரு ஒரு டன் சக்தியை எடுத்துக்கிட்டு கிளம்புவோமே நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா நினைப்பு வந்து பொழப்ப கெடுத்துரும், வாழ்க்கையை கெடுத்துரும். தொடவே முடியாது, எண்ணத்தால் தீண்ட முடியாத சக்திகள். இல்லாட்டி பௌதிக விஞ்ஞானம் என்னென்னமோ பண்ணியிருக்காதா, அவங்க என்னென்னமோ ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்கல்ல, நியூக்ளியர் பாம்பெல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, என்னெல்லாம் கூத்தெல்லாம் அடிக்க யுத்த தளவாடங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, ஆட்டம்ஸையும் மாலிக்யூல்ஸையும் கன் பவுடரையும் அதி இதையும் வச்சு மெக்கானிக்கலாக கேட்ஜெட்டெல்லாம் வச்சு துப்பாக்கி அதி இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒத்தனை ஒத்தனை அடிச்சுக்கிறது மிசைல்லாம் கண்டுபிடிச்சி ஏன்பா இதுக்காக நீங்க நான தெரிஞ்ச ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற மௌனம் எங்க, அச்சலம் எங்க, என்ன அற்புதமான வாழ்க்கை வாழ கொடுத்து வைக்கலையே. வாழ வேண்டாம், ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் தாட்ஸ் இல்லாம இருந்தா கூட என்ன ஆனந்தமா இருக்கு. அதனுடைய சயின்ஸ சொல்றாரு இவரு, சக்தி சக்கர சந்தானே விஸ்வசம்ஹாரம், விஸ்வமே ஒடுங்குகின்ற இடம் பா, சகல சக்திகளும். அதனாலதான் அதை நோக்கி வந்து நம்ம உள்ள போங்கோன்றோம். உள்கடன்னு ஏன் சொல்றோம்? தமிழ்நாட்டில் ஏன் கடவுள்னு சொல்லியிருக்காங்க? இங்க போ, விஸ்வமே மறையுது, நீ மறையிற இடம் தான் வந்து பரம்பொருள் சுரூபம், அதுக்குள்ள ஒடுங்கிடு. தனித்துவம் எல்லாம் ஹெல்ப் பண்ணாது. நீ என்ன தனித்துவம் இங்க வந்து பூமியில சக்கரவர்த்தியா இருந்தாலும் ராத்திரி அங்க போய் ஒடுங்கி ஆகணும். பூமியை ஆளுகின்ற உன் ஒரு குடை கீழ் பூமியை கட்டி ஆளுகின்ற சக்கரவர்த்தியா இருந்தாலும் அங்க வந்து நீ ஒடுங்கியே ஆகணும். அதை ஏற்கனவே வந்து விஞ்ஞானமாவே கொடுத்துருக்காங்க, சக்தி சக்கர சந்தானே விஸ்வசம்ஹாரக. இதையே வந்து நீங்க உள்ள போய் 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 அத்தனை பேச்சையும் அங்க டெபாசிட் பண்ணிடுங்க. என்ன பேச்சு வந்தாலும் வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் பார்வையால உள்ள சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த பார்வை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தினம் தினம் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் விட்டு செல்ல போகின்றது. அந்த பார்வை தான் பிரச்சனை இல்லாம நல்ல தூக்கம் வர்றதுக்கு. என்றைக்கோ இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போதும் உங்களுக்கு எண்ணம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அதனுடைய சாயம் வெளுத்திருக்கும். நினைப்பு ஒண்ணுமே இல்லைப்ப. இன்னும் சில சூத்திரங்கள்லாம் ஏகப்பட்ட சூக்குமமான விஷயங்கள்லாம் சயின்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்குதான் சிவசூத்திரங்களையும் கொஞ்சம் கலந்து கலந்து எடுக்கலாம்னு நான் எடுக்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு இது தெளிவா இருக்கா சொல்லுங்க. இப்போ நான் சொன்னது இப்போ தெளிவா இருக்கா? கையை தூக்குங்கோ, ஏதாவது பேசுங்கோ, ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லுங்க. அனைத்து சக்திகளும் கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள். கண்ணாடிக்கு அந்நியமாக அவைகள் தெரிவில்லை, அதாவது ஆழ்ந்த உறக்கத்துக்கு அந்நியமாக அவைகளுக்கு இருப்பு இல்லை, அவைகளில் ஆன்மா இல்லை அந்த சக்திகளில். பொறுமா. சோ அதுல ஆன்மா இல்லைன்னாலே நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுடைய விழிப்பு நிலையில எந்த சக்தியும் எனக்கு வேணாம், இருக்கிறதே போறோம், எனக்கு நான் பாவம் வச்சு நம்மளை பண்றது போறோங்க. இதை ஃபர்ஸ்ட் உணருங்க, சரிங்களா?